ஹாய் ஃப்ரெண்ட், அனைவருக்கும் வணக்கம். புதுசாக சேனல் பார்க்குற உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான் வந்து ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நிறையா வந்து உங்களுக்கு வந்து சேரும். போடுற வீடியோ நிறையா டிப்ஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ப்ராஃபிட் வர ஸ்ட்ராட்டஜி தான் போட்டுக்கிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜும் அந்த ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பையிங் மெத்தட் தான். ஸ்டாக்கில் வந்து எப்படி பையிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து நம்ம எப்படி இப்போ மாருதியில் வந்து அதாவது ரிஸ்க் வந்து ஒரு 1000 ரூபாய் ரிஸ்கில் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் இந்த மாதிரி ஒரு 10 ரூபாயில் பை பண்ணிவிட்டு 14 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா சம்திங்கில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்து அந்த மாதிரி எப்படி எடுத்தேங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான இந்த காரணங்களும் இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாமே சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். பட் இது யாருக்காவது யூஸ் ஆகும், நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால் வந்து சரி ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து மாருதியோட ஸ்டாக்கோட நான் வந்து இந்த டெய்லி ஷார்ட்டில் இது வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து இது எடுத்ததுக்கான ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 200 மூவிங் ஆவரேஜ் வந்து நேரில் வந்து ப்ரைஸ் வந்து டச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு புல்லிஷோ பேரிஸ் அதாவது புல்லிஷாக இருந்தால் நான் வந்து கால் சைடு வந்து பை பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் வந்து சரி அதுக்கப்புறம் 2 டேஸ் வெயிட் பண்ணால் டபுள் இன்சைடு பார் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நான் என்ன அப்படின்னா செகண்ட் இன்சைடு பார் வரப்பயே புட் ஆப்ஷன் வந்து 10 ரூபாய் இருக்கிற புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிட்டேன். அதாவது ஃபியூச்சரில் எப்படி வந்து பேரிசிங் தான் ஆகுது, நம்மளோட ரிஸ்க் வந்து 1000 ரூபீஸ் அவ்வளோதான், லாஸ் ஆனால் 1000 ரூபீஸ் லாஸ் ஆகட்டும். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 1000 எனக்கு லாஸ் ஆனால் போதும் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பொசிஷனு நான் வந்து இப்போ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ 10 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வந்து கிடச்சா போதும் அப்படின்ட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இது யாருக்கா யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போடுது. பட் இது ஏன் எடுத்தங்கிறது காரணம் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து புட் ஆப்ஷன் தான் எப்படியும் வந்து இப்போ மார்க்கெட் வந்து டவுனாக போகுது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாருதி வந்து கரண்ட் எக்ஸ்பீரிய வந்து ஜூலை எக்ஸ்பீரிய வந்து 4900 புட் ஆப்ஷன் வந்து வாங்கியிருந்தோம், 14 ரூபா இப்போ வந்து இருக்கு. பட் அதை நேற்று க்ளோஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் நிறைய பேருக்கு இது தெரியாது, செல்லிங் போகலாமா பையிங் போகலாமான்னு ஒரு கம்ஃபியூஸில் இருப்பாங்க. இது சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வரதுக்கு தான் இது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். சப்போஸ் மேலே போயிருந்தால் லாஸ் ஆகும், அது வந்து ஆனால் மார்க்கெட் எந்த சைடு போகுங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் அதுக்காக தான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 800 வந்து க்ளோசிங் வந்து இப்போ அதிகமாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதாவது 6000 ரூபாய் இந்த டைமில் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 581 அதாவது 200 பாயிண்ட் கிட்ட 2 டேஸாக வந்து டவுன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் சம்டைம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்குனா எங்கே வேணாலும் போகும். அதனால் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது பெஸ்ட்டு. ரிஸ்க் எடுக்கிறவங்க எனக்கு இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் அப்புறம் வந்த ப்ராஃபிட்டு கூட
திரும்பவும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த நம்ம எடுத்த ப்ராஃபிட்டை. இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப இதுலேயும் அப்ளை பண்ணிடணும். நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து 14 ரூபா 30 காசு இருக்குது. நம்ம 14 ரூபாவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு லாட்டுக்கு வந்து 430 ரூபா. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1000 ரூபீஸ்க்கு தான் ரிஸ்க் எடுத்தோம், அதனால் 1000 ரூபீஸ் நம்ம போதும் அப்படின்ட்டு அது பட்டு காரணம் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அதுதான் மேட்ரு. காரணம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுங்க. மற்ற டைமில் போயிட்டு பையிங் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மூவ் ஆகாத டைமில் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் இயரில் இறங்கலன்னு நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க. நம்ம சொன்ன ரீசன் அதுதான். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அப்ஸ் அண்ட் ஸ்விங்லேயே கட்டிவிட்டு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுதி. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 19900 4900 சாரி. இந்த இது பார்த்திங்கன்னா 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இப்போ வந்து 14 ரூபா 30 காசு இந்த ரேஞ்சில் இப்போ வந்து லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இந்த டாப்பிக்கு. இந்த இது உங்களுக்கு இப்போ எப்படின்னு பார்த்துட்டு நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 200 மூவிங் ஆவரேஜ், இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு பின் பேர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த மாதிரி நிறைய டைம் வந்து மூவிங் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இதுதான் ஃபார்ம் ஆகணும் இல்லை, இன்சைடு பார் ஃபார்ம் ஆகிறப்ப கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு சில டைம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைடு பார் ஃபார்ம் ஆகி ஒரு 4 நிமிஷம் இடத்த காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு பார் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒன்று, இங்கே ஒன்று, இதில் ஒன்று, இந்த சைடு இன்சைடு பேர் ஃபார்ம் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அதிக புல்லிஷ் ஆகிருக்கும். அப்போ நம்ம இதுமாரி இன்சைடு பேர் ஃபார்ம் ஆனப்போ ஒர்க் ஆகுதா, 10 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது, ஆனால் கால் அண்டு புட்டு ரெண்டும் வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் இப்போ இந்த இடத்துல போயிட்டு புட்டு வாங்கிடக்கூடாது, அது ஒரு தலைவலி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைக் பண்ணலாம். இல்லைன்னா இந்த புல்லிஷ் கண்டெயில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி வாங்கலாம். ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட நான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்சைடு பார் ஃபார்ம் வந்துச்சு, அதனால் வந்து எடுத்துட்டேன். அது மாதிரி நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி ரிஸ்க் எடுங்க. தேவை இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இடத்துலாம் போய்ட்டு ரிஸ்க் எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சில் போய்டும், அப்புறம் வந்து மூவிங் ஆகாது, 1000 ரூபீஸ் லாஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படின்னு பேப்பர் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் அமௌண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், இதுதான் இந்த டாப்பிக்கு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். இப்போது 1000 ரூபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 430 ரூபாங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு தான். இதே மாதிரி நீங்கள் லாட் இன்க்ரீஸ் பண்ணுறது அது உங்களோட வந்து நாலேஜை பொறுத்து நீங்கள் வந்து இப்போ எப்படின்ட்டு அது இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.